வெல்கம் டு சாஃப்ட் டச். இப்போ தான் என்னோட வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பூவை வச்சு நம்ம ஃபேஸ் டோனர், ஃபேஸ் சீரம், ஹேர் சீரம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எடுத்துக்கிட்ட பூ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. ஒரு பவுல் தண்ணிக்கு நான் வந்து 4 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இந்த ஒரு பூவை வச்சு நம்ம நம்மளோட ஃபேஸ்க்கு ஹேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா, அதாவது டோனர் சீரம்லாம் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக நம்ம பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா இருக்கும், க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த டோனரும் சீரமும் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 4 பூ எடுத்து பறித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூவை வந்து இந்த பவுலில் போட்டு முக்கி வச்சுக்கலாம். இந்த பூ பார்த்திங்கன்னா அதை டிப் பண்ணிக்கோங்க, நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம தட்டு போட்டு ஒரு 2 hours மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த பூவோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் ஃபுல்லாக இறங்கும். இந்த மாதிரியும் இதை பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் நம்ம அடுப்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அந்த பூவை போட்டு அந்த சார் இறங்காக வரையும், அதாவது அந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆக வரையும் நம்ம கொதிக்க வச்சுட்டு அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த பூ வந்து நல்லா இந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பூவோட எசன்ஸ் ஃபுல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ இதை வந்து தட்டு போட்டு மூடி 2 hours கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து கலர் மாறி இருக்கு. அந்த பூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக மாறி இருக்கும். இந்த பூவோட எசன்ஸ் ஃபுல்லாமே இப்போ வந்து இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ராக்ரன்ஸ் வேணும், உங்களோட டோனர் பார்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் கூட 1 tablespoon ரோஸ் வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த டோனர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு நம்ம 1 நாளைக்கு 4 to 5 times அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எங்காக இருக்கும். இந்த டோனர் நம்மளோட ஃபேஸ்க்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக எங்காக இருக்கும். ஏன்னா இந்த ஹைபிஸ்கஸில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஜென்டில் ஆசிட்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே எங்கராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹேர் சீரம். இங்கே நான் ஹேர் சீரம்க்கு வந்து எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸோட வாட்டர், ஆல்மண்ட் ஆயில், அலோவேரா, கிளிசரின். இது 4 தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது வாட்டர் 1/2 cup எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்மண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா 1/2 spoon எடுத்துக்கோங்க, அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா 1/2 spoon எடுத்துக்கோங்க, கிளிசரின் வந்து 1/2 spoon எடுத்துக்கோங்க. கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். இங்கே நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா டாபர் ஆல்மண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா வாவோட அலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்து பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நாம் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். தலைக்கு குளித்த பின்னாடியும் நம்ம நம்மளோட ஹேர்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சீரம் நம்ம நம்மளோட ஹேர்க்கு போடுறப்ப நம்மளோட ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த சீரம் பார்த்திங்கன்னா ஃப்ரிஸியர் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹைபிஸ்கஸில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் இருக்குது, அது நம்மளோட முடியை வந்து வளர வைக்கும். இந்த சீரம் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து பிரேக்கேஜ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 week வரி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேஸ் சீரம். இங்கே நான் ஃபேஸ் சீரம்க்கு பார்த்திங்கன்னா 1/2 cup ஹைபிஸ்கஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 tablespoon அலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா 1 tablespoon எடுத்திருக்கேன். இந்த சீரமில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் இல்லாமல் யூவி ரேஸ் நம்மளோட ஸ்கின்ல படுறதுனால ஏற்படுற டேமேஜையும் இது வந்து தடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் சப்போனியஸ் அண்ட் ஆர்கானிக் ஆசிட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். நம்மளோட ஸ்கின்க்கு பார்த்திங்கன்னா நேச்சுரல் கிளென்சராகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ண பின்னாடி
ஒரு பாட்டில் ஜார்ல மாத்திக்கலாம். இதை நாம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். தாராளமாக இதை வந்து ஒரு 1 week வரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட வீட்டில் செம்பருத்தி பூ இருந்தால் நம்ம வந்து தாராளமாக நம்மளோட ஸ்கின்க்கு ஹேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம், இல்லை சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைபிஸ்கஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்மளோட ஹேர்க்கு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா முடின் வந்து நேச்சுரலாகவே நல்லா கருக்கருன்னு இருக்கும், ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடி நரைச்சிடும். நம்மளோட முடி நரைக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை வந்து நம்மளோட ஹேர் மாஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே வந்து டோனர் சீரம் அப்புறம் ஹேர் சீரம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.